கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தில் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. கடந்த 4 மாதங்களாக உங்களை கர்த்தர் ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தி வந்தார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பத்திரவங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள், அது நடுவிலும் 4 மாதமாக நடத்தி வந்தார். இந்த 5வது மாதத்துக்குள்ளாக கத்த அடியெடுத்து வைக்க கத்தர் உதவி செய்த தெய்வாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் கத்த நம்மளை எப்படி நடத்தப் போகிறார்? ஆண்டவருடைய பாதத்தை நான் காத்திருந்து இந்த மாதத்திற்காக ஜெபித்த பொழுது தேவனாய் கத்த சொன்ன ஒரே ஒரு வாக்குத்த வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது ஏசாயா 41:13 வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்கிறது, பயப்படாதே, நான் உன் வலதுகரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய தேவன் சொல்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உன் கூட இருப்பேன், உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்கிறவர்கள் நிச்சயமாய் துணையாக இருக்க மாட்டார்கள், முடியாது. ஏனென்றால் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர்களையும் அறியாமல் அவர்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி விடுவார்கள். அதுதான் உலகம், அதுதான் மனிதர்கள். நான் உனக்கு துணையாக நிற்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே நம்மளை விட்டு ஓடி விடுவார்கள். ஆனால் நமக்கு துணையாக ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. இந்த 2021 மே மாதம் ஒவ்வொருடைய வலதுகரத்தை பிடித்து கற்று சொல்கிறாரா? இதை யார் யாரெல்லாம் பார்க்கிங்களோ அத்தனை பேருடைய வலதுகரத்தையும் பிடித்து கற்று சொல்கிறான், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கத்த நமக்கு துணை நிற்கும் பொழுது ஏன் நாம் பயப்பட வேண்டும்? இன்றைக்கி உலகம் முழுவதும் கொரோனா என்கிற காரியத்தின் நிமித்தமாக பயந்து செத்து கொண்டிருக்கிறது. உலகமே மரணத்துக்கு நேராய் கடந்து சொல்கிறது. டெல்லியில் பிணத்தை எரிப்பதற்கு இடமில்லாமல் நாய்களை எரிக்கிற இடத்துல கொண்டு, மிருகங்களை எரிக்கிற இடத்துல மனித பிணங்களை எரிக்கிறார்கள். உலகத்தினுடைய எல்லா செய்திகளையும் கேட்க எல்லாருக்குள்ளும் ஒரு திகில், பயம் அப்படியே பிடிக்கிறது. சமீபத்தில் ஒரு செய்தியை கேட்டேன், ஒரு குட்டி பாப்பா வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேன்னு சொல்கிறாள். டிவி பார்க்குறா, எல்லாரையும் பார்க்குறா, இல்லை வேண்டாம். சரி, அவள் தான் வரலன்னா அவங்களுடைய அப்பா அம்மாவை யாரையும் வெளியே போக விட மாட்டேக்கா. நீங்கள் வெளியே போகாதீங்க, அங்கே கொரோனா இருக்கும், அங்கே கொரோனா இருக்கும், உங்களை பிடிச்சிக்கிடும், அந்த கொரோனா இங்கேயும் வந்துடும், என்னை பிடிச்சிடும், நம்ம எல்லோரும் செத்துருவோம். அப்பாவை பார்த்தப்பா நீங்கள் எனக்கு வேணும், அம்மாவை பார்த்தம்மா எனக்கு வேணும், நீங்கள் போகாதீங்கம்மா. அந்த குட்டி பிள்ளை யாரையும் வெளிவிடுறதில்லை. அந்த பிள்ளைக்கு ஒரு பயம். இன்றைக்கி உலகம் முழுவதிலும் ஒரு பயம் நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த மே மாதத்தில் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்கிறான், கொரோனாவை கண்டு பயப்பட வேண்டாம், கடைசி கால சூழ்நிலைகளை கண்டு பயப்பட வேண்டாம், உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம். காரணம் என்ன? நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனத்துக்கு ரோதமாக எகிப்தியர்கள் சூழ்ந்து கொண்டார்கள், எகிப்தியர்கள் வளைத்து கொண்டார்கள். சாதாரணவர்கள் அல்ல, இராணுவம். முன்னாடி செங்கடல், வழி இருக்கா? போக முடியாது. முன்னாடி செங்கடல், பின்னாடி இராணுவம். அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஒரு போராட்டத்திற்காக மாஞ்சோலை எஸ்டேட்டில் இருக்கிற அநேகவர் கூடினார்கள். அங்கே கூடி போராட்டத்தை நடத்தினார்கள். திடீரென்று சொல்லி போலீஸ் அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக தடியடி நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் பலர் அந்த தாமிரபரணி ஆற்றிலே குதித்து இந்த கரையிலேருந்து அக்கறை போகலாம் என்று சொல்லி நினைத்தார்கள். அப்பொழுது தான் ஒரு தாய் தன்னுடைய கை குழந்தையோடு அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. அக்கறை, இந்த சைலேருந்து அக்கறைக்கு எல்லாரும் பதறி பதறி போகும் பொழுது இந்த தாய்
கரை ஏறுகிற நேரத்தில் கையில் இருந்த குழந்தை தண்ணீர் தவறி விழுந்தது. அந்த குழந்தைக்காக, அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக இந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்காக தண்ணிக்குள்ளே போய் குழந்தையை பிடித்து கொண்டாள். கடைசியில் தாயையும் பிள்ளையையும் பெண்ணம்மா எடுத்தாங்க. தாய் அந்த பிள்ளை அப்படியே அரவணைத்தது போல யோசித்து பாருங்கள். செங்கடல், கடலுக்குள்ளே முங்க முடியுமா? தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. அப்போதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே பார்த்து சொன்னாங்க, மோசே எகிப்து தேசத்துல கல்லறை இல்லை என்றா எங்களை அழைத்து வந்தா, இந்த வண்ணாந்திரத்துல சாகரக்காகவா அழைத்து வந்தா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் கொரோனா என்கிற ஒரு பெரிய பிரச்சனை. சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருவருடைய மரணம், துத்துக்குள்ள அவர் மறிக்கலை, இன்னொரு இடத்துல மறித்து விட்டார். அங்கே இருந்து தூத்துக்குடிக்கு அவருடைய சரத்தை, அவருடைய பாடியை கொடுக்க அரசாங்கம் மறுத்துவிட்டது. யோசித்து பாருங்கள். அவங்கெல்லாம் ஃபேமிலி கதறாங்க. சொந்த ஊரில் அவர்களை அடக்கம் பண்ண வேண்டும், அதுதான் அவங்களுடைய கடைசி ஆசை. எவ்வளவு வேதனை. இப்போ அதே சிச்சுவேஷனில் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார்கள், எகிப்தில் கல்லறை இல்லை என்றால் இந்த வனாந்திரத்தில் அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று போடுவதற்காகவா மோசே அழைத்து வந்தார்? மோசே இடத்துல கதறின பொழுது மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார். அப்பொழுது தான் கர்த்தர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை யாத்ராகமம் 14:13, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இதுவரை கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை, நான் உங்களுக்கு துணையாய் நிற்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த ஒரு இக்கட்டான மரணத்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சில மணி நேரம்தான். கொஞ்ச நேரத்தில் சாக போகிறாங்க, கொஞ்ச நேரத்தில் மரண ஓசை கேட்க போகிறது. ஆனால் கர்த்தர் ஜனங்களை பார்த்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாத சொன்னவர் சொல்லிட்டு போகலை. கர்த்தர் செய்தா, செங்கடலை ரெண்டாக பிளந்தா, வழியை ஏற்படுத்தி கொடுத்தா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் இல்லை. இந்த மே மாதத்தில் உங்களுக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செங்கடலை ரெண்டாய் பிளந்து வெட்டாந்தரையில் நடக்கிறது போல செங்கடலை பிளந்து நடக்க பண்ணின சர்வ வல்லமுள்ள தேவன் ஏன் இந்த காலகட்டத்தில் நமக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாரா? செய்வா. வேதம் சொல்கிறது அத்தே அதிகாரம் யாத்ராகமம் 14:25 நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லி எகிப்தியர்கள் சொல்கிறார்கள், இஸ்ரவேலுக்காக அவர்களுடைய தெய்வன் அவர்களுக்கு துணை நின்று யுத்தம் பண்ணுகிறா, நாம் ஓடி போவோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை யார் பயமுறுத்துகிறார்களோ, எந்த சூழ்நிலை பயமுறுத்துகிறதோ, எந்த காரியத்து நிமித்தமாக பயந்து நீங்கள் தவிக்கிறீங்களோ, அந்த சூழ்நிலை உங்களை விட்டு ஓடி போகும்படிக்கு இந்த மாதத்துள்ளே கத்த பெரிய காரியத்தை செய்ய போகிறா. காரணம், கத்தர் உங்கள் கூட இருக்கிறா, கத்தர் உங்களுக்கு துணை நிற்கிறா. கத்தர் எனக்கு துணை இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கத்தர் என் துணையாய் நான் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவது இல்லை. தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறான், சங்கீதம் 23:4, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களுக்காக போராடுவார், அவர் உங்களுக்காக வழக்காடுவார், அவர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, பின்ன ஏன் நம்ம கலங்கணும்? கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். ஆசாவுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆசா இப்படியா ஜெபிக்கிறான். இன்னைக்கு இந்த ஆசாவுடைய ஜெபத்தை நீங்க சொல்லி பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று உங்களுக்கு எதிராக இருக்கிற
ஏராளமான பிரச்சனைகளுக்கு நடுவாய் உங்களை ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்துவான். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, உங்களை சுற்றிலும் ஏராளமாக இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் முறியடிக்கப்பட போகிறது. கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 14:11 வாசிக்கும் பொழுது, ஆசா தேவனாகிய கர்த்தரை நோக்கி, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், ஆகையால் ஆண்டவரே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து வந்திருக்கிறோம், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பு பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க எனக்கு உதவி செய்தருளும், மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதிரும். ஆசாவுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார். இஸ்ரவேல் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணையாய் நின்றார். அவர்கள் குரோதமாய் எழுமின, எல்லா பயத்தை ஏற்படுத்தின, எல்லா சத்துருவின் கிரியைகள் சர்வ சங்காரமாய் நாசமாய் போனார்கள். ஏன் உங்களுக்காக யுத்தம் பண்ண மாட்டாரா? உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்ய மாட்டாரா? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு துணை தேவையில்லை, ஏற்ற துணை. ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு நமக்குன்னு ஏற்படுத்தியிருக்கிற துணை, யோபுனுடைய மனைவி சொல்கிறார், ஜீவனை விடும், தேவனை தூசித்து ஜீவனை விடும். யோபின் புத்தகம் 2:9. ஆபத்தில் துணையாக இருக்க வேண்டிய மனைவி யோபுவை பார்த்து சொல்கிறான், தேவனை தூசித்து ஜீவனை விடும். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் மனைவியை எதற்காக உருவாக்கினார்? ஆதாமுக்கு துணையாக உருவாக்கினார். ஆனால் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு தான் ஆண்கள் துணை தேவைப்படுமே தவிர, ஆனால் பைபிளில் வேதம் சொல்கிறது ஆதாமுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் லைஃப்பில் துணையாக நிற்கிறேன்னு சொல்கிற யாருமே அவங்க கூட இருக்கவே முடியாது. அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள், உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் ஒரு நபருக்கு கொரோனா என்று சொன்னால் நீங்கள் போய் உங்களுக்கு துணையாக நிற்க முடியுமா? ஹாஸ்பிட்டல் வாசலில் உங்களை நிறுத்திடுவாங்க, எல்லாத்தையும் அவங்களே கேர் எடுத்துக்கிடுவாங்க, அங்கே யாராட்டும் துணைக்கு இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் யாக்கோபின் தேவன், சர்வ வல்லமையில தேவன், அவன் நமக்கு துணையாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறான். இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 41:14 வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறா, இஸ்ரவேலின் ராஜாதி ராஜா நமக்கு துணையாக இருக்கிறா, ஆகையால் நீங்கள் எத்தனை குறித்தும் பயப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயத்தை கர்த்தர் எடுத்து போடனா, உங்கள் சிந்தையில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஏசு எனக்கு துணையாக இருக்கிறா, ஏசு எனக்கு துணையாக இருக்கிறா. நம்ம எப்போவுமே தனியாக போனால் யாராவது துணைக்கு கூப்பிட்டுட்டு போவோம். ஏ பயம் சும்மா நான் தூக்காது, கூப்பிடுவோம்ல, சும்மா வாங்க, நீங்கள் வந்தால் போதும், எனக்கு ஒரு துணையாக இருந்தால் போதும், நான் எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிறேன். நீங்கள் எல்லா காரியத்தையும் பார்த்துக்கலாம், ஆனால் உங்களுக்கு துணையாக வர்றதுக்கு. ஆனால் இன்னைக்கு சர்வ வல்லமையில ராஜாதி ராஜா உங்களை பார்த்து கதை சொல்கிறான், நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு பயப்பட வேண்டாம், உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறா. கர்த்தர் நம்ம கூட இருந்த பிரச்சனை வராதுன்னு அர்த்தமா? வரும், வரலாம், ஆனால் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார், அப்போ நம்ம பயப்பட வேண்டாம். மார்க் 4:40 நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த படகுல இருந்தார், காற்று வீசியது, அலை பொங்கியது, படகு அமிலத்தக்கதாக தண்ணீர் ஏறிச்சு, ஆனால் இயேசு தூங்கிக்கிட்டு இருக்கிறார். சிசுகள் கவலையோடு எழுப்புறாங்க, பயத்தோடு எழுப்புறாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்லலை,
என்னை குறித்து ஆண்டவருக்கு கவலை இல்லையா? என்னை குறித்து ஆண்டவருக்கு தெரியாதா? என் பிரச்சனை தெரியாதா? என் பாடு தெரியாதா? ஆண்டவர் சொல்லுவார், சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன், உன் கிட்ட தான் இருக்கிறேன். நீ ஏன் வீணாக கவலைப்படுற? நீ ஏன் வீணாக பயப்படுற? ஏன் இப்படி கவலைப்படுற? மார்க்கு 4:40 இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? நான் உங்களுக்கு துணையாக தானே இருக்கிறேன், நான் உங்கள் படகுல தானே இருக்கிறேன், ஏன் பயப்பட்டீங்க? இப்போ சொல்லுங்கள், உங்கள் கூட கத்தர் இருக்கிறாரா இல்லையா? உங்க கூட கத்தர் இருக்கிறார். கத்தர் இருந்தால் பிரச்சனை வராதுன்ற அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையில் நம்ம முங்கி போக மாட்டோம், அந்த பிரச்சனையில் செத்து போக மாட்டோம். பயப்படாதீங்க, கொரோனாவை குறித்து பயப்பட வேண்டாம், பிரச்சனைகளை குறித்து பயப்பட வேண்டாம், பாடுகளை குறித்து பயப்பட வேண்டாம். உங்களுக்கு துணையாக ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் துணையாளர். அவர் துணையாளர், துணையாளர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை ஆச்சரியமும் அற்புதமாக நடத்த போகிறார். இந்த 2021 மே மாதம் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயப்படாத, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன், கத்த எனக்கு துணையாக இருக்கிறாரு, பின்ன ஏன் நான் கவலைப்படணும், பின்ன ஏன் நான் பயப்படணும்? நான் பயப்பட மாட்டேன், விசுவாசத்தோடு கூட இருங்க. எந்த குறவனானாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனையானாலும் பரவாயில்ல, உங்களை மேற்கொள்வதே இல்லை. என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மே மாதத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த 4 ஆச்சரியமும் அற்புதமாய் நடத்தினேன். இந்த 5 மாதத்தை காண உதவி செய்து கோடான கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த 5 மாதத்தில் உன்னுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பார்த்து நீ சொன்ன வார்த்தை, பயப்படாத, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். அப்பா, இவர்களுக்கு நீ துணையாயிருப்பீடாக, துணையாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. யோசேப்பை பார்த்து கத்து சொன்னான், யாக்கோப்பின் தேவன் உனக்கு துணையாயிருப்பா. ஆதியாகமம் 49:25 அதே போல யோசேப்பிற்கு யாக்கோப்பின் தேவன் எப்படி துணையாக இருந்து யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தினாரோ அதே போல இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாய் கர்த்தர் அந்த மே மாதத்தில் துணையாக நிற்பீராக. இவர்களுக்குள் ஒரு தெய்வீக நம்பிக்கை விசுவாசம் வரட்டும், எனக்கு என் தேவன் துணையாக இருக்கிறார், இந்த ஏராளமான பிரச்சனை என்னை ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு என் தெய்வன் துணையாக இருக்கிறார், மனுஷர்கள் என்னை மேற்கொள்வது இல்லை, கர்த்தர் எனக்கு துணையாக நிற்கிறார், வியாதியோ பிரச்சனையோ நோய் நொடிகளோ என்னை மேற்கொள்வது இல்லை, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். தகப்பனே, என் தேவன் நீ துணையாக இருந்து நடத்துவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த மே மாதம் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கட்டும். மனதார வாழ்த்தி ஆசுரத்து ஜெபிக்கிறேன் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மே மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுடைய வலது கரத்தை பிடிச்சு உங்களுக்கு துணையாக இருக்கிறா. நீங்கள் எதை கொடுத்து பயப்பட வேண்டாம், அவருடைய கிருபை உங்கள் கூட இருக்கும், நன்மையும் கிருபையும் நிச்சயமாக உங்களை தொடரும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.